இந்தியாவில் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வதற்கு மிக அதிக அளவிலான வாய்ப்புகள் உள்ளது என்றும், அமெரிக்க நிறுவனங்கள் தற்போதைய வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா வர்த்தக கவுன்சில் சார்பில் நடைபெற்ற இந்தியா ஐடியாஸ் எனும் மாநாட்டில் பிரதமர் நேற்று உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். உலகளாவிய வகையில் இந்தியாவின் வெளிப்படைத்தன்மையும் எண்ணற்ற வாய்ப்புகளும் உள்ளதை அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அப்போது வலியுறுத்தினார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் மிகவும் சீர்திருத்த அடிப்படையிலும் வெளிப்படையாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் மயம், மிகப்பெரிய அளவிலான கண்டுபிடிப்புகள், கொள்கை ஸ்திரத்தன்மையுடன் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், நாட்டில் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் இணையதள பயனர்களாக உள்ளனர் என்றார். 5G தொழில்நுட்ப வாய்ப்புகளை குறிப்பிட்ட பிரதமர், தகவல் தொடர்பான கணினி தொழில்நுட்பங்களும் இணையதள தொழில்நுட்பங்களும் இந்தியாவில் ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வதற்கு மிக அதிக அளவிலான வாய்ப்புகள் உள்ளது என்றும். வணக்கம் நேயர்களே, பொதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேற்று பிரதமர் அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் மாநாட்டில் ஆற்றிய உரையில் சிறந்த இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதனை பற்றி கலந்துரையாட இன்று நம்முடைய 2 நிபுணர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக திரு சந்தீப் குமார், வணக்கம். சென்னை பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் பொது நிர்வாகவியல் துறையை சார்ந்த PhD மாணவர், அவரை வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. ஸ்கைப் மூலம் திரு வெங்கடேஷ் நம்மிடையே இணைகிறார், அவரையும் நாம் வரவேற்கிறோம். முதலாவதாக இந்திய அமெரிக்க உறவுகள் பற்றி எப்படி இருக்கிறது? இப்போ நம்ம வரலாற்று பார்வையில் பார்த்தோம்னா வந்து 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்ச டைம்ல இருந்து அப்போ வந்து ஒரு பனிப்போர் சூழ்நிலை இருந்தது. அப்போது இருந்த சோவியத் யூனியன் என்ற அமைப்புக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பனிப்போர் இருந்தது. அந்த ஒரு நிலைமையில் வந்து நம்ம என்ன முடிவு எடுத்தோம்னா வந்து நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியாவோட முதல் பிரதமர் வந்து முடிவு எடுத்தார். நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பக்கமும் வந்து சாய மாட்டோம், அந்த பக்கமும் சாய மாட்டோம், ஒரு நடுநிலையை பாதுகாப்பது, நடுநிலை கொள்கை. இதில் வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் அப்படின்வாங்க, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்ன்றதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து போக போக என்னாச்சுன்னா வந்து 1971 வந்து நம்ம இந்தியாவும் சோவியத் யூனியனும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் அப்படின்னு. இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்லேருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிடும், கொஞ்சம் சோவியத் யூனியன் பக்கம் போயிட்டோம். ஸோ இது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இல்லை, 1971 கோல்டு வார் டைமில். அப்போ வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் அந்த ஒரு ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் சோவியத் யூனியன் இருக்கிறதுனால இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து பாதிச்சுது. அது வந்து யூஎஸ்க்கு வந்து நம்ம கூட அவ்வளோ பெருசாக வந்து எந்த ஒரு பெரிய அளவு என்கேஜ்மெண்ட் இல்லாத மாதிரி வந்து ஒரு 2000 வரைக்கும் அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. சோவியத் யூனியன் பிரேக்கப்புக்கு அப்புறம் கூட அது வந்து தொடர்ந்து இருந்தது அந்த நிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1998 வந்து நம்ம வந்து பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணோம். அந்த டைமில் நம்மளுக்கு மேலே கடுமையாக சாங்ஷன்ஸ்லாம் விதித்தாங்க. அந்த டைம்லும் நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். நம்ம அதை தாண்டி வந்து அதுக்கப்புறம் 2001 இந்த உறவு, இந்தியா யூஎஸ் அமெரிக்கா உறவுன்றதை வந்து கடந்த 20 வந்து நிறைய வந்து டெவலப்மெண்ட், ஆமாம், மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இன்னும் அடுத்த ஒரு 10 வந்து வரலாறு காணாத அளவில் வந்து இன்னும் பெரிதாக ஆகிறதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்கைப் மூலம் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் திரு வெங்கடேஷ் சார். வணக்கம். இப்போ பிரதமர் வந்து அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் மாநாட்டில் உரையாற்றியிருக்கார், ஒரு சிறந்த ஒரு இந்தியாவை எதிர்காலத்தை கட்டமைக்கிறத பற்றி பேசியிருக்கிறாரு. இதில் இந்த இந்திய அமெரிக்க உறவுகள் பற்றி என்ன பார்க்குறீங்க? நேற்று இந்த ஐடியாஸ் மாநாட்டில் வந்து பிரதமர் பேசியிருக்கக்கூடியது வந்து மிக முக்கியமான ஒரு உரை. அது வந்து அதில் சொல்லப்பட்ட செய்திகள் ஒரு விஷயம் அப்படின்னா, அது வந்து ஒரு அடிப்படையாக ஒரு பேசிய ஒரு வேற ஒரு செய்தியை சொல்லுது. என்ன அப்படின்னா, நீங்க எப்படி பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆத்ம நிர்மாண் பாரத் அப்படின்னு நம்ம பேசுறோம், அதாவது நம்முடைய சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நம்ம பேசுறோம்.
இந்த பொருட்கள், இந்த கருவிகள் அல்லது இந்த தொழில்நுட்பங்கள் அத்தனையுமே இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். ஆனால் அந்த தொழில்நுட்பமோ அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோ இதெல்லாம் நீங்க எந்த நாட்டில இருந்து வந்தா நமக்கு வரலாம். ஆனால் அது இந்தியாவுக்குள் அந்த ஒரு உற்பத்தி நடைபெற வேண்டும் என்ற ஒரு பொருளில் தான் வந்து நம்ம சுயநிர்ணய இந்தியா, சுய சார்பு இந்தியா பத்தி பேசிக் கொண்டிருக்கோம். இன்னைக்கு சர்வதேச அளவுல ஊடகங்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் மத்தியிலும் இருந்த குழப்பத்தை பிரதமர் அவர்கள் நீக்கி இருக்கிறார். அந்த வகையில இதனால் வரை இருந்த ஒரு தொடர்ச்சியையும் இதனால் வரை இருந்த ஒரு தொழில் பொருளாதாரத்துல இருந்த ஒரு தொடர்ச்சியை வந்து இன்னைக்கு வந்து ஒரு நடுவுல வந்து இந்த சுயநிர்ணய சுய சார்பு இந்தியாங்கிற கருத்தினால உடஞ்சி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒன்று இருந்துச்சு. அதை நேற்று பிரதமர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த ஒரு மீட்டிங்குடைய இந்த ஒரு பேச்சினுடைய சிக்னிபிகன்ஸ் அதுதான். அதே மாதிரி ஏழைகளின் நலனை நம்ம மனதுல வச்சுக்கணும் இந்த முன்னேற்றத்தை பத்தி பேசும்போது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப தொழில்துறையில என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தா அவர்களுடைய நலன் மேம்படும், ஏன்னா நம்ம சிறந்த ஒரு எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கறத திருப்பி திருப்பி அந்த ஐடியா சமிட்ல அவர் சொல்லியிருக்காரு. அதனால என்ன மாதிரியான தொழில்துறை மாறுதல்களை நம்ம கொண்டு வரணும்? ஒரு மூணு நாலு விஷயங்கள் அவரே சொல்லியிருக்காரு. என்னென்ன துறை துறைகள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நீங்க வந்து இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான முக்கியமான பல துறைகளை வந்து ஏவியேஷன், இதெல்லாம் குறிப்பிட்டு பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம இங்கே ஒரு பெரிய அளவில் தொழில் உற்பத்தியை உருவாக்குவதற்கான, அதாவது வேலை வாய்ப்புகளை உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படக்கூடிய பெருநிறுவனங்கள் அவங்களுடைய தொழில்நுட்பங்கள் அதை இங்கே அனுமதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் திறந்து வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு சூழ்நிலையை நாம் வந்து இன்னைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறோம். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து பிரதமர் அவர் தெரிவிக்கிறார். இதனுடைய நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட போதுமான நிலம் இருக்கிறது, போதுமான வசதிகள் இருக்கின்றன, போதுமான ஒரு ஒரு தொழில் திறன் இருக்கிறது, இளைஞர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் அத்தனை பேரையுமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தொழில்நுட்ப அறிவும், அதற்கான கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பமும், அந்த டெக்னாலஜிக்கல் நோ ஹவுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்கல் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் முதலீடு செய்யக்கூடியவர்கள். அப்போ இன்னைக்கு பணம் மிக முக்கியம், தொழில்நுட்பம் மிக முக்கியம், அதே அளவுக்கு அந்த முனைப்பு செய்வது செயலாற்றுவதற்கான முனைப்பு முக்கியம். இப்படிப்பட்ட முதலீட்டாளர்களையும் இப்படிப்பட்ட ஒரு பெரும் தொழிலதிபர்களையும் தான் வந்து பிரதமர் அவர்கள் இன்னைக்கு நேற்று ஐடியா சமயத்துல வரவேற்று இருக்கிறார். அப்போ இதையெல்லாம் கொண்டு வருவதன் மூலமாக இந்தியாவிற்குள் ஏராளமான வேலை வாய்ப்புகள், தொழில் வளர்ச்சி, அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மை நிலையை, வறுமை நிலையை போக்குவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையை தான் நேற்று பிரதமருடைய பேச்சிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகச்சரியாக சொன்னீங்க. அதாவது இந்தியாவில் முதலீடு செய்ய நல்ல வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போதே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். நகரங்களை விட கிராமங்களில் இணைய பயன்பாடு நிறைய அதிகரித்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லும் போதே அதற்கான சந்தை வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டியிருக்கிறார். இதை தொழில்நுட்பம் சார்ந்து எப்படி பாக்குறீங்க? 5G போன்ற தொழில்நுட்பங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்ப அடுத்த கட்ட வளர்ச்சி நம்ம இதனால் வரைக்கும் எப்படி பேசிக்கொண்டிருந்தோம்னா, நகரங்கள், பெருநகரங்கள், அப்புறம் சிறுநகரங்கள், டயர் டூ சிட்டிஸ், டயர் த்ரீ சிட்டிஸ் எல்லாம் நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். இன்னைக்கு அந்த அதற்கான அடிப்படை காரணம் இந்த நம்ம வந்து எப்படி சார்ந்திருந்தோம்னா, நம்மளுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அல்லது பக்கத்துல இருக்க சீ போர்ட்டை வந்து நெருக்கமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்ட
தான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஏற்றுமதியை சார்ந்து அந்த மாதிரியான தொழில் நிறுவனங்களை சார்ந்து நாம இந்த டயர் டூ டயர் த்ரீ எல்லாம் பேசிக்கொண்டிருக்கோம். இன்னைக்கு நீங்க தொழில்நுட்பம் என்பது முற்றிலும் அதுவும் குறிப்பாக இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய இந்த இணைய தொழில்நுட்பம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. அப்ப அதுல வேகமும் அதுல இருக்கக்கூடிய கனெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு அதிகமாகும் அப்படின்றது அவங்க தேவை. அது இன்னைக்கு படிப்படியாக கணிந்து கொண்டு வருகிறது. அப்படின்னும் போது அந்த தொழில்நுட்பம் எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, அது டயர் த்ரீ இன்ஃபேக்ட் நீங்க ஊரக பகுதிகள் இருந்தா கூட ஒன்றும் சிக்கல் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்களை அமர்த்தி கொண்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதே சமயத்தில் அதை இந்த சேவைகளை நீங்க உலக நாடுகள் எங்கு கொண்டாலும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதாவது பிசிக்கலாக கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய தவிர சேவைகளாக இருக்கக்கூடியதை எந்த பகுதிகளில் இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கு தேவைப்படக்கூடிய இன்டர்நெட் பேக் போனு, அதுக்கு தேவைப்படக்கூடிய கருவிகள், அதுக்கு தேவைப்படக்கூடிய நெட்வொர்க்கிங், இது அத்தனையும் இந்தியாவில் நாம் வந்து படிப்படியாக நன்கு முன்னேற்றி இருக்கிறோம். அந்த பிரதமர் குறிப்பிட்ட அந்த நகரங்களை விட கிராமங்களில் இன்னைக்கு இணைய சேவை அதிகமாக, இணைய பயனாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சொன்னதனுடைய நோக்கம் வந்து அன்னைக்கு நம்முடைய கிராமங்களும் கூட கல்வி அறிவிலும் சரி தொழில்நுட்ப அறிவிலும் சரி அதை பயன்படுத்த கருவிகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு திறனிலும் சரி அவர்கள் மேம்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை உலக நாடுகளுக்கு சொல்வதற்குத்தான். அப்போ இன்னும் வந்து சிறுநகரங்கள் பெருநகரங்கள் என்ற ஒரு பாகுபாடு எல்லாம் இனி தேவையில்லை. உங்களுடைய தொழில்நுட்பங்களை, உங்களுடைய ஒரு சேவைகளை, உங்களுடைய நீங்கள் உற்பத்தியை நீங்கள் வந்து இந்தியாவில் எந்த முறையில் வேண்டாலும் ஆரம்பிக்கலாம். அதற்கு தேவைப்படக்கூடிய அரசு ரீதியான அத்தனை அனுமதிகளையும் நாங்கள் விரைந்து தருகிறோம். அதே சமயத்தில் எங்களுடைய தேவைப்படக்கூடிய உள்நாட்டில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பையும் நாங்கள் மேம்படுத்தி இருக்கிறோம். அது சாலை வசதியானாலும் சரி, தொழில் ட்ரெயின் ஆனாலும் சரி, அதே மாதிரி விமானங்கள் ஆனாலும் சரி, இன்னைக்கு அதே சமயத்தில் இந்த வர்ச்சுவலா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இணையமானாலும் சரி, எல்லாமே இன்னைக்கு நம்ம ஒரு தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். இதை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உலக நாடுகளிடம் போய் பேசுவதற்கு, குறிப்பாக அமெரிக்காவிடம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை தான் பிரதமர் அவர்கள் நேற்று பயன்படுத்தி கொண்டார். சரியாக சொன்னீர்கள். தொடர்ந்து பேசுவோம். இப்போது இந்திய அமெரிக்க உறவுகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்பொழுது அந்த உறவுகள் மேம்பட்டதா, அதற்கு பிறகான உறவுகள் இப்போ வரைக்கும் எப்படி எல்லாம் மாறி இருக்கு? இப்போ இருக்கிற சூழ்நிலையில், உலக சூழ்நிலையில் வந்து இப்போ நம்ம கொரோனா பேண்டமிக்ன்ற ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் வந்து 2008 வந்து உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டது உலக அளவில். ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ வருங்காலத்தில் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து இன்னும் பிரதமர் கூறியிருக்கிற மாதிரி பல துறைகளில், உங்களுக்கு வந்து ஹெல்த் செக்டராக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரு, டெக்னாலஜி, டிஃபென்ஸ், இந்த மாதிரி செக்டர்லாம் வந்து அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள வர்த்தக போர், இதில் வந்து நம்மளோட நிலைப்பாடு என்ன, இதில் வந்து நம்மளுக்கு வந்து அமெரிக்க நிறுவனங்கள் வந்து எப்படி எவ்வாறு வந்து நம்மளுக்கு வந்து முதலீடு செய்ய போகிறாங்க, இதில் வந்து நம்மளை நம்மே வந்து உள்துறையில் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், டொமஸ்டிக் தொழிற்சாலைகளில் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், அது வந்து காம்படிஷனாக இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும். நம்ம சொந்த இந்தியாவோட நிறுவனங்களும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அமெரிக்க நிறுவனங்களும் வந்து தே ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். இதுக்கு வந்து மேலும் என்ன சிறந்த திட்டங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போது சமீபத்தில் ஏற்பட்ட இந்த இந்திய சீனா எல்லை பிரச்சனைகளை கூட யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆகட்டும், இல்லை டிஃபென்ஸ் பர்சன் ஆகட்டும், அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த கருத்துக்கள் இந்திய அமெரிக்க உறவுகளின் பார்வை மாறி இருக்கிறதா? அவர் நம்ம ஒரு நட்பு நாடாக கருதுவது தாண்டி நமக்காக அவர்கள் ஒரு அடி முன்னெடுத்து வைக்கிறார்களா? கண்டிப்பாக நம்மளுக்காக வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு, ஏன்னா வந்து இப்போ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணுன்றதை வந்து என்னென்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து இந்த சவுத் சைனா சி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு நிலை வந்து உண்டாகி கொண்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க யூஎஸ் அந்த ஏரியாவுக்கு, அங்கே சீனா வந்து ஐலண்ட்லாம் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு நிலையில் வந்து அமெரிக்கா வந்து இந்தியா வந்து ஒரு மேலும் ஒரு நட்பு ரீதியாக தான் பார்க்குது. எப்படி வந்து நம்ம வந்து சீனாவோட ஆதிக்கத்தை வந்து எப்படி வந்து இந்தியா வந்து இதில் எப்படி கைகோர்க்கும், நம்மளுக்கு வந்து இந்தியா சைனா இதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து எதிர்காலத்தில் வந்து என்ன ஒரு கட்டமைப்பில் வந்து நம்ம வந்து ஒன்றா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பார்க்குறாங்க. இது வந்து அடுத்து ஒரு 5 வருடங்களில், இல்லை ஒரு 10 வருடங்களில் வந்து இது இன்னும் மேல்படும்.
ஏன்னா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட இப்போ அது பற்றி கூறிய கருத்துக்கள் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இல்லையா? எந்த மாதிரியான துறைகள் அது முக்கியத்துவம் பெறுது? மெயினாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், நம்ம பாதுகாப்பு துறை, இதில் வந்து மேலும் மேலும் இப்போ ஏற்கனவே வந்து நம்மளுக்கு இருக்கிறதுலே நம்ம பாதுகாப்பு துறையில் அதிகமாக நம்ம வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அது இன்னும் வந்து மேம்படும். அது இல்லாமல் அமெரிக்க பாதுகாப்பு இண்டஸ்ட்ரி, அங்கே இருக்கிற தொழிற்சாலைகள், அவங்க வந்து இந்தியாவில் வந்து இன்னும் நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. பாதுகாப்பு துறைக்குன்னு சொல்லிட்டு நம்ம காரிடோர்ஸில் வந்து இங்கே வந்து செட்டப் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு துறை தான் வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமாக கருதுகிறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய ஸ்பேர், அதுக்கு உண்டான பார்ட்ஸ், அதுக்கு உண்டான மிஷினரி, இந்த மாதிரி வந்து ஆன்சிலரி யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் வந்து அது கூட சேர்ந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம நிதித்துறை வந்து அதுக்கேற்ற வந்து திட்டங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து செயல்படுத்தணும். தொடர்ந்து பேசுவோம். ஸ்கைப் மூலம் இணைந்த திரு வெங்கடேஷ் அவர்களிடம் பேசுவோம். சுயசார்பு இந்தியா, தற்சார்பு இந்தியா மூலம் உலகுக்கு ஒரு வலுவான இந்தியாவை உருவாக்கி காட்ட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். நிறைய துறைகள் பற்றி பேசியிருக்கிறார். வேளாண் துறையில் அதிக முதலீடுகளுக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார். அந்த துறை பற்றி சொல்லுங்க. முதல்ல நான் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்றேன். நண்பர்கள் பேசிக்கொண்ட ஒரு விஷயத்துல என்ன நான் தொடர்பான நினைக்கிறேன், அதாவது நம்ம வந்து இன்னைக்கு எந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது சைனாவோட நம்ம பக்கத்துல நிக்க போறோமா, அமெரிக்காவோட நம்ம நிக்க போறோமா அப்படிங்கிற அந்த அயலுறவு கொள்கையில வந்து ஒரு மாற்றம் ஒண்ணு நம்ம வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். என்னன்னா, இதனால் வரைக்கும் நாம இந்த ஒரு அரிசாரா நாடுகள்ங்கிற ஒரு கருத்துல இருந்தோம். ஆனா நாம இன்னைக்கு வேற இடத்துக்கு மூவ் பண்றோம். அந்த அதை நாமளா மூவ் பண்ணல, அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். அந்த பக்கம் சீனா நம்மை இப்படி ஒரு கார்னர் பண்ணது. என்னன்னா, சீனா வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. அது வந்து ஒரு பொருளாதார ஆக்கிரமிப்புங்கிற ஒரு கையில் எடுத்திருக்கிறது. இந்த பக்கத்துல நீங்க இந்த ஆசியாப்னு சொல்லக்கூடிய ஒரு 15 நாடுகளுடைய கூட்டமைப்புல நாம கையெழுத்து போடல. அப்ப பாத்தீங்கன்னா, மியான்மர்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை நாடுகளும் நீங்க எல்லாமே வந்து இன்னைக்கு சீனாவுடைய பொருளாதார காலனிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அந்த காலத்துல எப்படி வந்து காலனி ஆதிக்கம் இருந்ததோ அது மாதிரி இன்னைக்கு ஒரு பொருளாதார காலனிகளாக இந்த நாடுகள் அத்தனையுமே மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையை சீனா செய்து கொண்டிருக்கிறது. இதை நாம் மறுத்து நாம் இந்த ஒரு ஒரு திட்டத்துக்குள் இணங்க மறுத்துக்கிருக்கோம். இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம ஒரு ஒரு எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு நெருக்கடிக்குள்ள நம்ம இருக்கோம். இந்தியாங்கிற ஒரு நாட்டை அவர்கள் வந்து ஏதேனும் ஒரு வகையில நம்மள ஒரு கபலீகரம் செய்வதற்கான அத்தனை முயற்சியிலும் சீனா இறங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நம்முடைய சுயத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் இந்த பக்கம் ரஷ்யாவோடும் பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த பக்கம் நம்ம உலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகளோடும் பேசிக்கொண்டிருக்கிறோம், குறிப்பா அமெரிக்காவோடும் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறோம், நிறைய உறவுகளை பேணிக்கொண்டு நிறைய வர்த்தகத்தை நாம் பேணிக் கொண்டிருக்கிறோம். இப்ப இது வந்து ஒரு நல்ல திசையில் நாம் போக வேண்டிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. சரி, இது பண்ணாம நம்ம இன்னும் பழைய மாதிரி நம்ம நான் அலைன்மெண்ட் ஐடியாஸ்ல இருக்கோம் அப்படின்னா அது இருக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பக்கம் நம்மை வந்து ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சைனா என்பதிலிருந்து நாம வந்து வெளியே வருது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த சூழ்நிலையில நம்ம அமெரிக்காவுக்கு நிறைய இடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ ஒண்ணு, பொருளாதார ரீதியா வளமாகவும் அவங்க இருக்கிறாங்க, தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி நோஹவ் ஒண்ணு இருக்கிறது. அதை விட அவர்கள் நீங்கள் இந்தியாவிற்கோடு ஒரு சமமான கைகுலுக்கி நம்மோடு இணக்கமாக இங்கே வேலை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களிடம் ஆக்கிரமிக்கும் மனப்பாங்கு இல்லை. நீங்க சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. ஒன்று வந்து ஆக்கிரமிக்கும் மனநிலை இருக்கிறது, இந்த பக்கம் அமெரிக்காவிடம் அந்த ஆக்கிரமிக்கும் மனநிலை இல்லை. அப்போ நாம எது பெட்டர்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ எது பெட்டர் இன்னைக்கு தெரியலன்னா, நீங்க வந்து அமெரிக்கா இதுல பெட்டரு, அவங்ககிட்ட பணம் இருக்கு முதலீடு செய்வாங்க, இதே மாதிரி சைனா கிட்ட பணம் இருக்கு முதலீடு செய்வாங்க, எல்லாமே ரெண்டு பேரும் ஈக்குவலாக செய்வாங்க. ஆனா யாரை நாம் அனுமதிப்பது என்ற ஒரு கேள்வி வரும்போது, சைனா பெட்டரா இந்த பக்கம் அமெரிக்கா பெட்டரா அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய அமெரிக்கா பெட்டர், ஏன்னா நீண்ட கால அளவுல அவங்க நம்மோட வந்து ஒரு சமமான உறவை பேண தயாரா இருக்கிறாங்க. தவிர சீனா அப்படி இல்லை. நம்மள கண்டிப்பாக அடுத்த 10-15 ஆண்டுகளுக்குள் ஒரு பொருளாதார காலனியாக மாற்றக்கூடிய அத்தனை விதமான உத்திகளையும் அந்த சீனா கொண்டிருக்கிறது. அதனால நாம அவரோடு விலகி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், அமெரிக்காவோடு கைகுலுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய விவசாயம், இப்ப விவசாயத்துல நீங்க வந்து பெரிய பண்ணை முறைகள் வந்து அமெரிக்கால இன்னைக்கு இருக்கிறது. அங்கே வந்து அதுக்கான ஒரு பெரிய
ஒரு தொழில்நுட்ப வாய்ப்புகள் இருக்கின்றன. கருவிகளை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய, தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கக்கூடிய, விதைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஏராளமான ஒரு தொழில்நுட்பையும் அறிவியல் பூர்வமான முன்னேற்றங்களையும் அமெரிக்கா சாதித்திருக்கிறது. அந்த மாதிரியான இடத்துல குறிப்பா நீங்க வந்து இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம இந்த 20 லட்சம் கோடி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன போது அதுல ஒரு மிக முக்கியமான பகுதி வந்து ஊரக பகுதிகளிலேயே நாம வந்து இந்த உணவு பதவுப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களாகட்டும் அல்லது சேமித்து வைக்கக்கூடிய இந்த குளிர்பதன கிடங்குகளாகட்டும் இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே இன்னைக்கு நீங்க அமெரிக்கால பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான். அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களையும் அப்படிப்பட்ட குளிர்பதன வசதிகளையும் அதற்கான தொழில்நுட்பங்களையும் நீங்க இந்தியா கொண்டு வந்து அதுல முதலீடு செய்து நாம வந்து இங்க தேவைப்படக்கூடிய விஷயங்களை செய்யும் போது நாம வந்து நிச்சயமாக இந்தியாவுக்குள் அதற்கான ஒரு பெரிய பயனை அடைய போவது நிச்சயம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ இந்த பெருந்தொற்று காலத்தில் சுகாதாரத்துறையில் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை வந்து இந்தியா கண்டு கொண்டிருக்கிறது. இந்த பெருந்தொற்று காலம் இல்லைன்னா கூட அது ஒரு பெரிய வளர்ச்சி, கிட்டத்தட்ட ஒரு 20% வளர்ச்சி வருகிறது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்கிறது. அப்போ இந்த பெருந்தொற்று காலத்தில் நாம் வந்து மருந்துகளை அமெரிக்காவுக்கு அனுப்பிய ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. அப்போது தடுப்பு மருந்துகளை தயாரிக்கும் போது என்ன மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது? ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய சந்தை இருக்குது, அவங்கக்கிட்ட நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது, நாமும் இப்போ அதை ஒரு அடுத்த கட்ட பரிசோதனையில் இருக்கிறோம். இது எப்படி நம்ம உறவுகள், இந்திய அமெரிக்க உறவுகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்? இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு நீங்கள் சொல்லியிருக்கிறது. இப்போ ஃபார்மசூட்டிக்கல் செக்டர் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து உலக அளவில் வந்து ஒரு பேர் வாங்கின ஒரு நிலையை வந்து அடைந்திருக்கு. இப்போ நம்மளோட ஆராய்ச்சி இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஹெல்த் செக்டரில் வந்து ஆராய்ச்சி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. நம்ம ஐசிஎம்ஆர் மாதிரி நிறுவனங்களும் மீதி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸும் வந்து வேக்சின் தடுப்பு மருந்து வந்து இந்த கொரோனாவுக்கு இந்த கோவிட்க்கு வந்து தயாரித்து கொண்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து ஆனால் இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா இதில் பல நாடுகள், ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இது மாதிரி பல நாடுகள் வந்து இது தடுப்பு மருந்து வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் வந்து நம்மளோட ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எப்படி நம்மளோட கவர்மெண்ட் வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து அதை எப்படி முன்னெடுத்துட்டு போகுது, அதை வந்து நம்ம வந்து அமெரிக்கா கூட வந்து எப்படி அதை கோஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து அடுத்த ஒரு 6 மாத காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து மேலும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், நம்மளோட அந்த சோகால்டு ஃபார்மசூட்டிக்கல் லாபி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அது வந்து உலக அளவில் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு இடத்துல தான் இருக்குது. அது அதுக்காக நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்திய அரசாங்கம் வந்து இப்போ ஹெல்த் செக்டரில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4% ஜிடிபிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 2% கூட இல்லை, இன்னும் அது வந்து இன்க்ரீஸ் டபுள் ஆக்கணும், 2 மடங்காக்கி 4% வந்து ஹெல்த் செக்டரில் வந்து ஜிடிபியில் வந்து 4% வந்து செலவு பண்ணி இன்னும் மேம்படுத்தணுன்றது தான் வந்து இதில் முக்கியமான குறிப்பு. வெங்கடேஷ் அவர்களிடம் ஒரு கேள்வி. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு நமக்கான சந்தை வாய்ப்புகள், சீனாவை விட்டு வெளியேறிய நிறுவனங்கள் நம்மிடம் வருமா, அதற்கான சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன, அது அமெரிக்க இந்திய உறவுகளை எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றும்? எனக்கு தெரிஞ்சு எல்லா நிறுவனங்களும் நம்ம கிட்ட வராதுங்க. நிறைய நிறுவனங்கள் இங்க வந்து சைனால வெளியே வருது. அதுல வந்து வரக்கூடிய நிறுவனங்கள் நம்ம விட சீப்பான லேபர், நம்ம விட சீப்பான ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகளுக்குதான் போய்கொண்டிருக்கின்றன. அதுல நம்ம ஒன்றும் பெரிய தவறுன்னு நான் நினைக்கல. பட் ஆனா நான் இப்படி பார்க்கிறேன், நாம வந்து உள்நாட்டுல வெளிநாட்டு அது குறிப்பா சைனால இருந்து இறக்குமதிகளை குறைத்துக் கொண்டு நாம சுயசார்போடு நம்முடைய உற்பத்திகளை அதிகப்படுத்திக் கொண்டு இங்கே அதை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கினாலே போதும். அங்க இருக்கக்கூடிய நாடுகள், அங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்தால் பாருங்கள், இப்ப நீங்க குஜராத் ஆகட்டும், தமிழகம் ஆகட்டும், இன்னும் பல மாநிலங்கள் இது மாதிரியான ஒரு பட்டுக்கம்பளம் விரித்து நீங்க இந்த மாதிரியான சைனாவிற்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நீங்க வாங்கன்னு நிறைய பேர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது நடைபெற்றால் உண்மையில் மகிழ்ச்சி, நான் அதை வந்து குறைய சொல்ல மாட்டேன். ஆனா நான் இப்படி பார்க்கிறேன், நீங்க உள்நாட்டு சந்தைக்கே நமக்கு வந்து பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு பெரிய சந்தை இருக்கு, வாய்ப்பு இருக்கிறது. இதை நாம் பயன்படுத்தி கொண்டாவே நமக்கான ஒரு தன்னிறைவை நோக்கி நாம் நகர்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது.
ஒன்று. இரண்டு, நாம வந்து இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டிய இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம நம்மளோட சிந்தனை ரீதியாகவே உள்நாட்டில் தயாரிக்க முடியும், உள்நாட்டில் தயாரிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன என்று ஆரம்பிச்சு, அதற்கான வங்கி கடன்களையோ இல்ல தொழில் கடன்களையோ நாம் அதிகமாக பெற்று, நீங்க இங்க ஏராளமான இளைஞர்களை இந்த விதமான ஒரு சுய தொழில்களில் ஈடுபடுத்த ஆரம்பிக்கும் போதுதான் அடுத்த 10 ஆண்டுகளில் சின்ன சின்ன விஷயங்களிலாவது நாம வந்து மூசான ஒரு கண்டறிவை நாம அடைவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்றைய உரையில கூட பிரதமர் வந்து வேளாண் துறையை பத்தி, எரிசக்தி துறையில் முன்னேற்றம், பாதுகாப்பு துறை, இப்படி பல விஷயங்களில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கும் போது உள்கட்டமைப்பு பற்றியும் பேசியிருக்கிறார். அந்த துறையில முதலீடு செய்ய வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை பற்றிய கருத்து சொல்லுங்க. ஆமாங்க, இப்ப உள்கட்டமைப்புங்கிறது பெரிய வாய்ப்புள்ள ஒரு துறை. அந்த உள்கட்டமைப்புல நீங்க ஏராளமான அம்சங்கள் உள்ளடக்கி இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம வந்து சாலை திட்டங்கள் போடுறதாலும் சரி, இல்ல நீங்க உள்நாட்டுல வந்து நீங்க வேற வேற தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து இப்ப இந்த குளிர்பதன கிடங்குகள் சொல்றதாகட்டும், இல்ல இப்ப நண்பர் சொன்ன மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் செக்டர்ல வந்து நம்ம இங்க நம்ம டிஃபென்ஸ் காரிடர் நம்ம தமிழகத்துல கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார். இந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டர் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே இப்படிப்பட்ட ஒரு தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த வாய்ப்புகள் இன்சூரன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இங்க இருக்கின்றன. அதை அத்தனையிலுமே நீங்கள் முதலீடு செய்யுங்கள், அதுவும் குறிப்பாக விவசாயத்தில் முதலீடு செய்யுங்கள், விவசாய தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம வந்து அது சின்ன சின்ன தொழிலா இருக்கலாம், அல்லது அது வந்து ஒரு ஒரு உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதா இருக்கலாம், அல்லது வந்து அதுக்கு தேவைப்படக்கூடிய இதர கருவிகளை உருவாக்க உற்பத்தி செய்வதாக இருக்கலாம். இது அத்தனையுமே நாம உள்கட்டமைப்பு சார்ந்தது. இப்ப இந்த உள்கட்டமைப்பு விஷயங்களிலும் நீங்கள் வந்து உலக நாடுகள் ஏற்கனவே, அதுவும் குறிப்பா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல தொழில் நிறுவனங்கள் முன்னணியில் இருக்கின்றன. அவர்கள் இங்கே வாருங்கள், அவர்கள் இங்கே வந்து நீங்க முதலீடு செய்யுங்கள், இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு, எங்கள் இளைஞர்களை பயன்படுத்தி கொண்டு, எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வளத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அதற்கான ஒரு வளர்ச்சியை உருவாக்கி காட்டுங்கள் என்றுதான் வந்து பிரதமர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த வகையில நாம நிறைய இந்த மாதிரியான செக்டர்ஸ் வந்து கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறோம். வளர வேண்டிய பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நம்ம சொல்றோம். இப்ப இந்த மருந்து கம்பெனிகளை பத்தி நீங்க குறிப்பிட்டு பேசுனீங்க. இன்னைக்கு இந்தியால வந்து இந்த பொருளாதார தேக்கத்திலும் ஒரு வளர்ச்சியும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை உண்டு என்றால் அது ஃபார்மசிட்டிகல்ஸ், அதனுடைய சார்ந்து இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த பயோ ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனிஸ், இவர்கள் எல்லாம் தான் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதெல்லாம் இந்த மருந்து தயாரிப்பு அல்லது கெமிக்கல்ஸ் இதுல சம்பந்தப்பட்ட 10,000 பேருக்குமே ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கக்கூடிய துறைகளில் நீங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம கிட்ட வாங்கன்னு நம்ம சொல்றேன். ரொம்ப எளிமையான ஒரே விஷயம் தாங்க, நமக்கு வந்து எல்லா விதமான அடிப்படையான ஒரு மேடை இருக்கிறது. நமக்கு தேவை இன்னைக்கு பணம், நமக்கு தேவை இன்னைக்கு தொழில்நுட்பம், நமக்கு தேவை இன்னைக்கு அந்த இடத்த கொண்டு வந்து கூட அந்த டெக்னாலஜி நோகம், இதை கொடுத்து நீங்கள் வந்து இங்க ஒரு மேடையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் நாம வந்து மேடையை அமைத்து கொடுத்திருக்கிறோம். இதில் வந்து ஏற்கனவே இதில் முன்னேறிய நிறுவனங்கள், முன்னேறிய நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவுக்கு வரும் பொழுது நமக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்ம நாட்டுக்கு அது உண்மையிலேயே பெரிய அளவில் பயன்படுத்ததாகவும் இருக்கும், நம்முடைய சுயசார்புங்கிற ஒரு கருத்துக்கும் அது பயன்படுத்தாது. நன்றி, நன்றி. மிக அருமையாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள், நன்றி. இப்போ உலக வங்கியின் பார்வையில் இந்தியாவை பற்றிய கணிப்புகள் உயர்கின்றன, நிறைய எஃப்டிஐ எல்லாம் ஏறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி நிறைவா உங்க கருத்து? இப்போ உலக வங்கி, அதுக்கப்புறம் வந்து மீதி உலக அளவில் இருக்கிற நிறுவனங்கள், ஐஎம்எஃப், இது மாதிரி ஆர்கனைசேஷன் கட்டமைப்புகள்லாம் வந்து இந்தியாவோட ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்குறாங்க. இது மெயினாக வந்து இதுவும் வந்து ஒரு இந்த ஒரு இப்போதைக்கு இருக்கக்கூடிய உலக சூழ்நிலை, இந்த சீனா கூட இருக்கிற அமெரிக்க உறவு, அது மையமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீனாக்கு அடுத்தபடியாக மக்கள் தொகை பார்த்திங்கன்னா இந்தியா தான் 2வது இடத்துல இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளோட வர்த்தகம் வந்து ரொம்ப மிகப்பெரிய வர்த்தகம், இந்தியாவை வந்து யாருமே வந்து இக்னோர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃப், இது மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து, இது மாதிரி அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவோட வர்த்தகத்தை வந்து கேபிட்டலைஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இது இதில் வந்து அமெரிக்காவோட எஃப்டிஐ, அவங்களோட டெக்னாலஜி, அவங்களோட தொழிற்சாலைகள், அதெல்லாம் வந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வரப்போகுதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து உலக வங்கி வந்து அதுக்கு ஆதரிக்கும். ரொம்ப நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்திய அமெரிக்க உறவுகள் பற்றி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். நிலையத்தில் இணைந்த உங்களுக்கும், ஸ்கைப் மூலம் இணைந்த திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.